ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பு ஹாய் சொல்ல இருக்கோம். இது வந்து ஒரு ட்ராவல் லாக். ஸோ நம்ம வந்து இப்போது பெங்களூர் டு சென்னை போகிறோம். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரூட் நம்ம போக போகிறது. நான் அந்த ரூட்டுக்கு போனதில்லை, ஃபஸ்ட் டைம் ஐம் கோயிங் டு ட்ரை தட் ரூட். பந்திப்பூர் மைசூர் பெங்களூர் இந்த ரூடு தான். ஸோ நம்ம இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பெங்களூர்லேருந்து டைம் இட். ஸோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம நியர் சில்க் போர்ட், சில்க் போர்ட்லேருந்து நம்ம டுவர்ட்ஸ் ஹோசூர். நாளைக்கு வந்து சென்னை டு கோயம்புத்தூர், அது ஒரு ஜேர்னி ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். சண்டே மார்னிங் கோயம்புத்தூர் டு மைசூர் பெங்களூர் ரூட். மழை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ட்ரிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ கண்டினியூ பண்ணலாம் நம்ம. ஸோ இது வந்து மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து சிட்டி உள்ளே வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒசூர் போகிறது, இது பெங்களூர் போகிறது. இங்கேருந்து ஒரு சொல்லும்போது ரைட் சைடில் வரும் அந்த ட்ராக்கு. முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 இயர் முன்னாடியே கூட ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்கு. வந்து கர்நாடகா தமிழ்நாடு பார்டர். இப்போ வந்து என்டர்டு தமிழ்நாடு பார்டர். நெக்ஸ்ட் வரது ஒசூர். ஒசூர் சிட்டி ரைட்ல வந்து ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் வரும். ஸோ டுவர்ட்ஸ் கிருஷ்ணகிரி போகும்போது ரைட்ல பஸ் ஸ்டாண்டு, அங்கிருந்து வரும்போது சென்னை 306 கிலோமீட்டர். ஒசூர் டு கிருஷ்ணகிரி ரோட். இன்னும் கிருஷ்ணகிரி வந்து இன்னொரு 20 மினிட்ஸ் கால வரல கிருஷ்ணகிரி வந்துடும். ஸோ மழை டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு வண்டி பக்கத்தில் இந்த வண்டி போகும்போது வைப்பர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே யூஸ் பண்ணணும் எப்போவுமே. அந்த வண்டியோட அந்த தண்ணியோட அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து சடனாக கவர் பண்ணிடும். ஸோ மழை டைமில் ஓவர்டேக், பெரிய வண்டி ஓவர்டேக் பண்ணும்போது வைப்பர் ஹை ஸ்பீடில் வச்சு ஓவர்டேக் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன் நான். பிரியாணி பிறந்த ஒரு ஊர் ஆம்பூர். ஆம்பூர் பிரியாணி லெஃப்டில் வர்றது தான் வந்து இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டார் பிரியாணி. இங்கே நிறைய ஸ்டார் பிரியாணி பார்க்கலாம் இந்த ரோட்டில், லெஃப்ட் ரைட்டில் ஃபுல்லாகவே. ஆனால் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ஜங்ஷன் மாதிரி வரும். அந்த ஜங்ஷனில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஸ்டார் சொல்லிட்டு. அதுதான் வந்து ஆக்சுவல் ஒரிஜினல் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. ஆல்சோ ஆம்பூர் இஸ் ஃபேமஸ் ஃபார் லெதர். இதெல்லாம் ஸ்டார் பிரியாணி தான், நிறைய போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு. சூப்பரான ஒரு வியூ. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா ஒரு பெரிய மலை. ரைட்டில் பார்த்தாலும் மலை, லெஃப்டில் பார்த்தாலும் மலை. ஆம்பூர் டு பள்ளிக்கொண்டா ரோடு. நெக்ஸ்ட் பள்ளிக்கொண்டா டோல் வரும், இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர். ஃபைனலி ரீச்ட் சென்னை. நம்ம வந்து இப்போது மெரினா பீச் போயிட்டுருக்கோம். ஒரு லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம மீனா உலகம்ல லாஸ்ட் டைம் கூட போய் சாப்பிட்ருந்தோம். ஆனால் அப்போ வந்து வீடியோ எதுவும் போட முடியல. இதோட ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு.
அங்கே எவ்வளோ ரஷ் இருக்கும்னு தெரியல எனக்கு. ஏன்னா 4:00 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம அந்த ஹோட்டல் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். பீச் ரோடு லாஸ்ட் டைம் வந்தப்போ பீச் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 2-3 weeks பேக் வந்தப்போ. இப்போ பீச் ஓப்பன் ஆகிருக்கு, மழை பெய்யுது, தூரிட்டுருக்கு. ஸோ மீனான உலகமில் வந்து சாப்பாடு சாப்பிட்டாச்சு, லஞ்ச் முடிஞ்சது, சூப்பராக ஒரு நைஸ் லஞ்ச். ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படியே. ஸோ நைஸ் லஞ்ச். இந்த ஹோட்டல் பற்றி நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருப்பாங்க, நான் அதுவும் பெருசாக போடணுன்னு எனக்கு தோணலை. ஸோ நிறைய ரிவ்யூஸ் உங்களை பற்றி வந்து இருக்குது. ஸோ வேணுன்றவங்க அவங்களோட ரிவ்யூஸ் வந்து யூடியூப் பார்த்துக்கலாம். பட் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, ஸோ என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. யஷ்வந்த் ஹாப்பி, ஸ்ரீநாத் ஹாப்பி, கலை ஹாப்பி, பப்பு ஹாப்பி. ஸோ லெட்ஸ் கண்டினியூ, கம். சென்னை அடையார் மழை வச்சு செய்து நம்ம வந்த நேரம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மழை பெய்யும் போது நம்ம சென்னையில் நைஸ் ஹெவி ரெயின், கல் மழை மாதிரி டமால் 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 டமால்னு விழுது அப்படியே. சூப்பர் ரெயின். டைம் 3:00. ஸோ நம்ம ஓஎம்ஆரோட ஸ்டார்டிங் ஐடி ஹைவே